விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் இதுவரை குரங்கு அம்மைக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற ஆய்வில் கலந்து கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு குரங்கு அமைக்கான அறிகுறி உள்ளதா என தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது என்றும், இதுவரை வந்த எந்த செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு வீரர்களுக்கும் குரங்கு அம்மை அறிகுறிகள் தென்படவில்லை, அவ்வாறு செஸ் ஒலிம்பியாட் வீரர்களுக்கு குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டால் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு மேலும் 3 ஆண்டுகளுக்கு பணி நீடிப்பு வழங்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் 4681 பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊதியம் மற்றும் பிற படிகள் வழங்குவதற்கு ஏதுவாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணி நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேர நேற்றுடன் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த நிலையில் விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை வெளியாகியுள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,11,905 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 4,07,045 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான சான்றிதழ் பதிவேற்றம் மற்றும் பணம் செலுத்த வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். உலக புலிகள் தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் முதுமலை புலிகள் காப்பகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் தொடங்கி வைத்தார். ஏராளமான பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வனத்துறையினர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு புலிகளை பாதுகாப்பது நமது கடமை எனும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தென்மேற்கு பருவமழை தாக்கம் குறைந்துள்ளதால் கர்நாடக அணைகளுக்கு வரும் உபரி நீர் அளவு குறைந்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் படிப்படியாக குறைந்து நேற்று வரை 16,204 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் வினாடிக்கு 16,364 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவானது 15,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இம்மையில் நன்மை தெருவார் திருக்கோவிலிலும் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அதிகாலை 4 மணி முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனா்.